இதோ இவர் பேர் ராபர்ட் கியோசாக்கி. இவருக்கு ரெண்டு அப்பா இருக்கிறதா சொல்றாரு. ஒருத்தர் பெத்தவர், இன்னொருத்தர் இவருக்கு பணக்காரராக சொல்லி கொடுத்தவர். ஒருத்தர் பிஎஸ்சி முடிச்சவர், இன்னொருத்தர் 8th ஃபெயில். ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்கிறவங்க. ஒருத்தருக்கு எப்பயுமே பணப்பிரச்சனை, ஆனா இன்னொருத்தரோ ஹவாயின்ற தீவோட மிகப்பெரிய பணக்காரராக போறாரு. ஒருத்தர் தம் பசங்களுக்கு கோடிகளை விட்டுட்டு போறாரு, இன்னொருத்தரோ கடனை விட்டுட்டு போறாரு. நம்ம எஜுகேஷன்ல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். எங்கேயுமே பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டையோ பணத்தை பத்தியோ சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம குடும்பத்தினர்கிட்ட இருந்துதான் நம்ம இந்த விஷயங்களை கத்துக்கிறோம். ஆனா அவங்க நம்ம எப்படி ஏழையாவே வாழறது அப்படின்றதான் சொல்லி கொடுக்கறாங்க. அவங்களுக்கு நம்மள பிடிக்காம இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன்னா ரிச் டேட் புவர் டேட் போன்ற புத்தகங்களை அவங்க படிச்சது இல்ல. காம்ப்ளிகேட்டடான பல டிகிரியும் புக்ஸும் சொல்லி கொடுக்காத பிராக்டிக்கலான விஷயங்களை இந்த புத்தகம் சொல்லி தரும். நீங்க ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும், ஆசெட் சொத்துக்கள் மற்றும் லயபிலிட்டிஸ் கடன்கள். சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு பணம் கொடுத்தா அது ஆசெட், உங்க கிட்ட இருந்த பணத்தை எடுத்துட்டு போனா அது லயபிலிட்டி. வீடு வாங்கிட்டீங்க, மார்கேஜ்ல கடன்ல இருந்தா அது லயபிலிட்டி. அது இல்லாம ரெண்ட் வந்தா அது ஆசெட், ரெண்ட் வரலனா அது மறுபடியும் லயபிலிட்டி. ஏன்னா மெயின்டெனன்ஸ் செலவாகும். பிசினஸ், ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் எதுவானாலும் இதேதான் பிரின்சிபல். இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமானது. ஏழைங்களுக்கு செலவு மட்டும்தான் இருக்கும், ஆனா பணக்காரங்க ஆசெட் மட்டும்தான் வாங்குவாங்க. மிடில் கிளாஸ் லயபிலிட்டிய வாங்கிட்டு அதை ஆசெட்னு நம்பிட்டு இருப்பாங்க. ஒரு நார்மலான மனுஷன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். காலேஜ் முடிப்பாரு, வேலைக்கு போவாரு, கல்யாணம் பண்றாரு, வீடு வாங்குவாரு, கார் வாங்குவாரு, லேட்டஸ்ட் ஐபோன் வாங்குவாரு, சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைப்பாரு. இதுல பெரிய பிரச்சனை இதுதான், எல்லாமே லோன்ல வாங்கினது. சோ மாசம் மாசம் டியூ கட்டணும், போன், கார், வீடு எல்லாத்துக்கும். இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கலன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடனாளியா தான் வாழ்வீங்க. ஏன்னா எப்பவுமே நீங்க உங்க வருமானத்தை மிஞ்சின கடனை வாங்கிட்டே இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சீனா சந்தோஷமா இருக்கா மாதிரி காமிச்சிக்கலாம், ஆனா உங்களுக்கு உண்மை தெரியும். வாழ்க்கையில எது ஆசெட்னு தெரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமா நம்ம வேலைக்கு போக வேண்டியது இல்லைங்க, அந்த ஆசெட் உங்களுக்காக வேலை செய்யும். இப்ப இன்னொரு பிரச்சனைக்கு வருவோம். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் இல்ல, அதுல எவ்வளவு பணத்தை சேமிக்கிறீங்க அதான் மேட்டர். நீங்க மாசத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுப்போம், அதுல 1 ரூபாய் தான் சேமிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க 1 கோடி சம்பாதிக்கல, 1 ரூபாய் தான் சம்பாதிச்சீங்க. நீங்க தமிழ் சினிமா ஹீரோன்னு வச்சுப்போம், கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஆனாலும் உங்க சம்பளத்துல 50% மேல கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுப்பீங்க. இது எப்படி? சம்பாதிக்கும் போதும் டாக்ஸ், வாங்கும் போதும் டாக்ஸ், சேவ் பண்ணாலும் டாக்ஸ், செத்தாலும் டாக்ஸுங்க. ஆனா சில சமயத்துல ஆசெட் எதுன்றத கரெக்டா புரிஞ்சுட்டு வாங்கும் போது எதுக்குமே நீங்க டாக்ஸ் கட்டாம இருக்கலாம்னா பாத்துக்கோங்களேன். நிறைய சம்பாதிக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இல்லாததுக்கு காரணமும் இதுதான். சோ புரிஞ்சுக்கோங்க, நிறைய சம்பாதிக்கிறவங்களும் பணக்காரங்களும் வேற வேறன்னு. உலகத்துல 80 வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸ்னு ஒரு கான்செப்டே கிடையாது. போர்க்காலத்துல மட்டும்தான் டாக்ஸ் வாங்குவாங்க. ஒரு பாயிண்ட்ல கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ராபின்ஹுட் மாதிரி பணக்காரங்க கிட்ட இருக்க பணத்தை எடுத்து ஏழைங்களுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லி ஏமாத்தி எல்லா ஏழைங்க கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரங்க மட்டும் இல்லாம எல்லா ஏழைங்க மேலயும் டாக்ஸ் போட்டாங்க. சோ இப்ப நம்ம எல்லாருக்குமே டாக்ஸ் அப்படின்றது தினம் வாழ்க்கையில நடக்கிற ஒரு சாதாரண சம்பவமா மாறிடுச்சு. ஆனா பணக்காரங்க புத்திசாலிங்க, அந்த டாக்ஸ்ல இருந்து எப்படி வருதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். உலகின் மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னு தெரியுமா? வாரன் பஃபெட். அவர் அவரோட செக்ரட்டரியோட கம்மியா தான் டாக்ஸ் கட்டாருன்றது உங்களுக்கு தெரியுமா? இது எப்படி இருக்கு? அது சரி, இது எப்படி சாத்தியம்? இது புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள்ல முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கிறேன். கார்பரேஷன் பேர்ல நான் எதை வாங்கினாலும் அந்த செலவை எல்லாத்தையும் கழிச்சதுக்கு அப்புறமா இருக்கிற அமௌண்ட்டை தான் இன்கம்மா கருதுவாங்க. சோ அந்த இன்கமுக்கு மட்டும் தான் அவங்க டாக்ஸ் கட்டுவாங்க. ஒரு ஏழைக்கு கார்பரேஷன் பெரிய பில்டிங்ல 1000கணக்கான பேர் ஒர்க் பண்ற மாதிரி தெரியும், ஆனா அது வெறும் பேப்பரும் டாக்குமெண்ட்டும் தான்றது பணக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். சோ நான் உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏன் பதில், அதுவும் ஒரு ஆப்ஷன். இதை நீங்க மேலும் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட் ராபர்ட் கியோசாக்கியோட புத்தகத்துல இது இன்னும் டீடைல்டா இருக்கு. சோ இது உங்களுக்கு உபயோகப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.